லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்து இருப்பது வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது இப்ப ஊடகங்கள்ல வந்து சீமான் சாரை பத்தி வந்து சீமான் சார் வந்து ரொம்ப கோபமா தான் பேசுவாங்க, கோபம் வந்துச்சுன்னா எப்படி பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, அந்த மாதிரி வந்து நிறைய பரப்புரைகள் வந்து பரப்பிட்டு வருது சார். ஆனா நீங்களே ஒரு நேர்காணல்ல வந்து இல்ல அப்படிலாம் பேச மாட்டாங்க, ரொம்ப ஜாலியான டைப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நீங்க தனிப்பட்ட முறையில் அவரை இந்த அரசியல் இல்லாத மற்ற நேரங்களில் நீங்கள் போனீங்கன்னா அவர் கூட அறையில் இருந்தீங்கன்னா கல்லூரி நாட்களில் நம்ம எப்படி அவரை அரட்டை அடிப்போமோ கலாட்டா பண்ணுவோமோ ஜாலி பண்ணுவோம், அப்படி ஒரு மனிதரை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சாதாரண நேரங்களில் பார்த்தா அப்படி ஒரு ஆளை பார்க்கலாம். ரொம்ப இயல்பாக பேசுவார். தலைவர் மாதிரியும் தனக்கு வந்து ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, இவங்க தான் வந்து பார்க்கணும், இவங்க வந்து இத்தனை மணிக்கு பார்க்கணும், இவங்கவுங்கெல்லாம் உள்ளே இருக்கணும் அப்படிலாம் அனுமதி கிடையாது. ஓட்டுநருக்கு என்ன இடம் உண்டோ அந்த இடம் ஒரு விருந்தினருக்குன்னா, இல்லை விருந்தினருக்கு என்ன இடம் உண்டோ அந்த இடம் ஒரு ஓட்டுநருக்கும் உண்டு. நாங்கள் சாப்பிட உட்காரணும்னா அங்கே டிரைவர் இருந்த கூட கூட டே சாப்பிட்டாடி அப்படின்னு கேட்பார், கேட்டு உட்காருன்னு வர அதே டேபிளில் தான் எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவோம். அப்படி ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய நபர் தான். கோபம் வரும்போது அவர் எப்படி அன்பாக இருக்கும்போது ரொம்ப அன்பானவனாக மாறுறாரோ, அது மாதிரி கோபம் வரும்போது கோபமாக இருப்பார். அவ்வளோ அது இயல்பு தானே. என்ன அது வந்து மற்றவங்களாம் நடிப்பாங்க, நிர்வாகம் ரொம்ப நிர்வாகத்து நுட்பமாக இருக்கிறவங்க அதை தேக்குவாங்க, அந்த கோபத்தை தேக்குவாங்க, அதை மறைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது, இயல்பாக அவர் திட்டணும்னா திட்டிடுவார், கொஞ்சணும்னா உடனே கொஞ்சிடுவார், நட்பு பாராட்டணும்னா உடனே பாராட்டிடுவார். அவர் உடனே உட்காந்து பேசிட்டோம்னா நேரம் போகிறது தெரியல, அவ்வளோ அரட்டை அடிப்பார். பல நேரங்களில் பல மாதிரி பேசக்கூடாது பல தலைவர்கள் மாதிரி, இவர் எப்படி தெரியுமா பேசுவார் அப்படின்னு எழுச்சின்னு ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் போய் அவர் மாதிரியே பேசி காட்டுவார். அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர் கூட இருக்கிற நேரம். கோபம் வரும்போது மாட்டிக்கிட்டாலும் அதே தான், அதனால ரெண்டும் உண்டு அவரோட. ஆனால் இந்த அரசியல் நேரங்கள் தவிர மற்ற நேரங்கள்லாம் ரொம்ப ஜாலியான ரொம்ப சகஜமாக பழகக்கூடிய நபர். இன்னொன்று நான் அவரிடம் எப்பயும் பார்த்து வைக்கிறது வந்து பெரிய வித்தியாசங்கள் யாருக்கும் கிடையாது, எல்லாரையும் ஒரே மாதிரி அணுகக்கூடியவர். அந்த விதத்தில் எனக்கு பெரிய ஆச்சரியம் இருக்கும். நம்ம உட்காந்துருந்தோம், இன்னொரு ஹோட்டலில் இருந்திருக்காரு, இவன் சாப்பிட்டாங்க உட்கார அப்படின்னு அப்படியே தான் உட்கார வைப்பார். அதே போல் நமக்கு சாப்பிட்றதுக்கு இடம் இல்லைன்னா கூப்பிட்டு அவர் இலைக்கு பக்கத்தில் அவர் இலையை நகர்த்திட்டு நமக்கு ஒரு இலை போட சொல்லி அவர் இலையிலேருந்து எடுத்து நமக்கு கொடுத்து பரிமாறி நம்மளை சாப்பிட வச்சு பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய மாண்பு, அதை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி யார் வந்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்காம இப்போ அவர் அனுப்ப மாட்டார். ஏய் சாப்பிட கொடுத்தியா பார்த்தீங்கன்னா எங்களையும் கேட்க மாட்டார். அப்போ அவர் கவனிக்காமல் விட்டுட்டாரே, இப்போ அவங்க சாப்பிட என்ன கொடுத்தீங்க கொடுத்து என்ன சாப்பிட கொடுத்தாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு மோராவது நம்ம அங்கே குடிச்சிட்டு போகிற மாதிரி விருந்தோம்பல் ரொம்ப அழகாக பார்ப்பார். ரசனையாக சாப்பிடக்கூடிய ஆள், சாப்பிட்றவங்களும் அதை பரிந்துரைப்படும், இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லக்கூடிய ஆள். தனிப்பட்ட முறையில் பழகும்போது நமக்கு ஒரு தலைவர்ன்றதே நமக்கு நினைவிலே இருக்காது. அப்படிலாம் நமக்கு யாரும் நம்ம வீட்டு ஆட்கள் கூட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதை நான் ரொம்ப தனிப்பட்ட முறையில் விரும்புவேன். அதாவது இப்போ அரசியல் ரீதியாக வந்து கோவப்படுத்தி பார்க்குறவங்க, அதாவது எதிர்கட்சியில் அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து பேசுகிறப்போ தான் அந்த மாதிரியான கோபங்கள் வந்து அவர் காமிக்கிறாரு. இதே இது தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து எப்படி இருப்பார், இதே மாதிரி தான் இருப்பாரா இல்லைன்னா எந்த மாதிரியான வெளிப்பாடை வந்து வெளிப்படுத்தி? பெரும்பாலும் நேரங்கள் தனிப்பட்ட நட்பு தானே, நட்பில் நம்ம எப்படி பழகிறோமோ. அவர் வந்து வாடா போடா நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னா அந்த பெரிய மரியாதையெல்லாம் கிடையாது. வாடா போடா கூப்பிடுறாருன்னா நம்ம கூட சகஜமாக இருக்காருன்னு அர்த்தம். வாங்க நம்மளை சொல்லிட்டார்னா நம்ம மேலே ஏதோ கோபம் இருக்குன்னு அர்த்தம். என்னங்க வந்திருக்கீங்க சார், வந்திருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்டார்னா நம்ம மேலே கொஞ்சம் கோபமாக இருக்காருன்னு அர்த்தம். என்னன்னா போன ரெண்டு மூணு இதுவாக நீ வேலை செய்யலை நீ வரல அப்படின்னா சார் வந்திருக்காங்களா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார்னா நம்ம மேலே நம்ம ஏதோ சரியாக செயல்பாட்டில் இருக்கு, இதுவாக இருக்குன்னு கொஞ்சம் குறைபாடு இருக்குது அப்படின்றது அர்த்தம். அவர் மேலே கோபமாக இருக்காரு. ரொம்ப கோபமாக இருக்காருன்னா நமக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாருன்னா ரொம்ப கோபமாக இருக்கு. மற்றபடி நம்மளை கிண்டல் பண்ணார்னா நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காரு, நம்மளை எந்த இதுவும் அர்த்தம். நான்லாம் சில சில வேட்டி போட்டு கட்டிட்டு கலர் சட்டை ஒன்று போட்டுவேன், இதோ வந்துட்டாரா கிராமத்து வாத்தியாரு அப்படின்னு அந்த காஸ்டியூம். அது பெரும்பாலும் நான் வேட்டி கொடுத்துருவேன், அந்த காஸ்டியூம் பார்த்துதான் என் கிராமத்து வாத்தியார் வந்துடுறேன் கடலூர் கவிதைகளை தம்பி அப்படின்னு கேட்பேன். அது போலலாம் வந்து இயல்பாக பேசுகிறேன், நல்லா ஜாலியாக அரட்டை அடிக்கக்கூடிய ஆள். ஆனால் கோவப்பட வேண்டியத்தில் கோவப்பட வேண்டியதான் வேணும், அப்படி இல்லாமல் எப்படி நீங்கள் எதையும் செய்ய முடியும்? என்னோட நான் நினைக்கிறது அவர் எல்லோருக்கும் நிறைய இடம் கொடுக்குறாரு, அதை வந்து முறையாக பயன்படுத்துவங்க இருக்காங்க, அதை தவறாக பயன்படுத்த மிஸ்யூஸ் இருந்தாங்களா, யூஸ் ப்ராப்பர் யூஸ் இருக்குது மிஸ்யூஸ் இருக்குது. அவர் கூட நெருக்கமாக இருக்கிறது, அவர் அலோவ் பண்ணுறது, அவர் கூட உட்காந்து சாப்பிட்றது, இதெல்லாம் புகைப்படம் எடுத்துக்கிறவங்க இல்லை அப்படி நான் அண்ணன் கூட சாப்பிடுங்கன்னு சொல்கிறவங்க அதை சில பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது நிறைய அவர் அந்த ரூம்ஸ் கொடுக்குறாரு, இன்னும் கூட ஒரு
சின்ன யோசனை. ஆனால் அவர் இயல்பான முடிவு அவர் சொல்றது, ஏ நான் ராமநாதபுரத்து காட்டான்னு அவர் சொல்லுவார்ல அடிக்கடி, அது போல தான் அவர் இயல்பாக தான் இருப்பார். அதெல்லாம் பெரிய புரோட்டோகால்ஸ் ரிசர்வேஷன் எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு மனிதராக தனிப்பட்ட முறையில் பழகினீங்கன்னா அருமையாக பேசுவார். நீங்கள் இப்போ இளையராஜாவோட நிகழ்ச்சிக்கு போகிறாங்க, ஐயா இளையராஜா நிகழ்ச்சி, அங்கே போனால் இசையை பற்றி பேசுவார். இப்போ மருத்துவர் பழனி அவரோட நிகழ்ச்சிக்கு போனாங்க, புத்தக வெளியீடு போனாங்க, அங்கே போனால் ஒரு புத்தக வெளியீடை பற்றி பேசுவாங்க. ரொம்ப ரசனையான ஆள். நீங்கள் ஒரு ஒரு இசை கலைஞரும் எப்படி இருப்பாங்க, எப்படி பேசுவாங்க, ஒரு ஒரு படத்துலையும் இசை எப்படி வந்தது, எந்த சொல்ல எந்த படத்தோட உச்சக்கட்ட கிளைமேக்ஸ் உச்சக்கட்ட காட்சியில் எதை பயன்படுத்தினாங்க, ஏன் அந்த 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 இந்த சொல்லோடல்னால்தான் இந்த படத்தோட உச்சக்கட்ட காட்சி வெற்றி பெற்றது அப்படி ஒரு வார்த்தை. அதுக்கு வேற மாற்று வார்த்தை இல்லை தம்பி, பார்த்தியா நீ அப்படி எழுதியிருக்காங்க பார்த்தியா உரையாடலாம் அப்படின்னு பேசக்கூடிய ஆள், மிக ரசனையான ஆள். நீங்கள் இசை சார்ந்தோ இலக்கியம் சார்ந்தோ புத்தகம் சார்ந்தோ, ஏன் சில எம்ஜிஆர் பாடல்கள்லாம் கூட பாடுவார், பாடிட்டு பாடு இது பண்ணுவார், நல்லா எழுதியிருக்காரு பட்டுக்கோட்டை அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் ரசனையான ஆள். ஆனால் ரௌத்ரம்னு வரும்போது ரௌத்ரமாக தான் இருப்பார். எப்படி வந்து சாதாரண மக்களை விட சாதாரண நபர்களை விட அதிகம் நேசிக்கிறாரோ, எப்படி சாதாரண ஆட்களை விட அதிகம் ரசிக்கிறாரோ, அதிகம் சுவைக்கிறாரோ, அதுபோல் கோபம் வரும்பொழுது சாதாரண அதிக மக்களை விட சாதாரண நபர்களை விட கொஞ்சம் அதிகமாக கோபப்படுவார். காரணம் இல்லாமல் அடிப்படை இல்லாமல் அந்த காரணம் இருக்காது, நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஒன்று அவருக்கான சரியான தகவல்கள் அந்த காரணத்துக்கு அந்த கோபத்துக்கு சொல்லப்படாமல் தவறாக சொல்லியிருக்கோம். ஆனால் கோபம் நிற்காது, நான் பல தடவை பார்த்துருக்கேன். அதாவது என்ன இலக்கியத்தில் சொல்லுவாங்க, அந்த டைமுக்கு தான். ஆமாம், அதாவது இலக்கியத்தில் சொல்லுவாங்க, மூன்று விதமாக சொல்லுவாங்க. அதாவது கல் உடஞ்சிட்டா எப்படி சேராதோ, சில பேருக்கு கோபம் வந்துட்டா திருப்ப சேராது, பொண்ணு உடஞ்சிட்டா எப்படியோ சேரும் உடையும், ஆனால் பொண்ணு கொஞ்சம் உருக்கி கொஞ்சம் சிரமப்பட்டு சேரும். ஆனால் தண்ணியில் அம்பு செலுத்தினா எப்படி அது கிழிச்சிட்டு பழந்துக்கிட்டு போகுமோ, போனோன்னு எப்படி உடனே மூடிக்குமோ, அது போல சில சமயங்களில் அது அர்த்தம் இல்லாத கோவம் சாதாரண கோவம்னா அது அது முடிஞ்சோடனே அது போயிடும். அந்த அந்த இன்சிடெண்ட்டுக்கு அந்த சொல்லாடலுக்கு பிறகு அதை மறந்துடுவார், அது மனசில் தேக்க மாட்டார். அப்படி அவர் கோவத்தை ஒரு வகைப்பாடம் வச்சுருக்காரு. அதெல்லாம் ரொம்ப நாள் தேக்க மாட்டார். அவங்க வேண்டாம், அவங்க தவறானவங்க தானே உறுதி ஆயிடுச்சு நூறு விழுக்காடுன்னா அப்போ வந்து தவிர்த்துருவார். அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை அந்த உரையாடல தவிர்த்துருவார். அவங்கள பேசுறது சண்டை போடுறது நம்மளை திட்டா சேஃபு. எப்பயும் இப்போ எங்களை திட்டுறாருன்னா திட்டா ஒன்றும் இல்லை, திட்டினதோட முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இல்லை சரிங்க தம்பி நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் வந்து அப்போ எப்படி எதுக்கு மெயின்டைன் பண்றாரு, ஆனால் குறை சொல்ல மாட்டாரு, உங்களை தவறாலாம் பேச மாட்டாரு, அது தூரமாக வச்சுட்டாருன்னு அர்த்தம் உங்களை. அவ்வளோதான் அதில் புரிதல். அது வந்து அவரும் சில மெத்தட் வச்சிருக்காரு. இப்படி தான் மனிதர்களை கூட பழகிட்டோம், ரொம்ப நெருக்கமாக இருந்துட்டோம், நல்லா பழகிட்டோம், அவங்க ஒரு கெடுதல் பண்ணிட்டாங்க, இப்படி சூழ்நிலை ஆயிடுச்சு, இனிமேல் போய் நம்ம அவங்களை எப்படி குறை சொல்றது, அதனால அவங்களை எப்படி பேசாமல் தவிர்த்துறது நல்லதுன்னு தவிர்த்துட்டு போவார தவிர அப்போ கூட அவர்களை குறை சொல்ல மாட்டார். திட்டாருன்னா நெறிப்படுத்த ஒழுங்குபடுத்த என்னன்னா தவிர்த்து முழுக்க தவிர்த்துருவார். அது வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாருன்னா இல்லை இவங்க கூட நம்ம பயணப்பட முடியாது, இவங்க தவறாக தான் பண்ணுவாங்க, இவங்களை சரி பண்ண முடியாது முடிவுக்கு வந்துட்டாருன்னா அவங்களோட உரையாடலே தவிர்த்துருவார். வந்தால் ஒரு வணக்கம், நம்ம வணக்கம் வச்சுருவோம், அவர் வணக்கம் வச்சுட்டோம். அப்போ எவ்வளோ தூரம் அவர் நம்மளை திட்டாரோ அது வரைக்கும் சிக்கல் சரி பண்ணிக்க சொல்கிறாருன்னு அர்த்தம். அவரோட எதிர்பார்ப்பை நம்ம மீட் பண்ண, அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம மீட் பண்ணுறாரு. அப்படித்தானே தவிர மற்றபடி பெரும் பெரித யாருமேலையும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு கோபமோ வன்மமோ இருந்ததில்ல. சரிப்படாது, இவங்க கூட இருக்கிறது நமக்கு சரிப்படாது, இவங்கள நம்ம கூட வச்சுக்கிறது சரிப்படாது, தூரமாக நம்ம வந்துடணும் இல்லை அவங்கள தூரமாக வச்சுடணும், இதுதான் அவரோட நிலைப்பாடாக இருக்கும் பலனை. அதை தாண்டி மற்றபடி யாருமே வன்மம் கரம் வச்சுக்கிறது இவங்கள வந்தால் ஒழிச்சு கட்டணும், பேசும்போது கூட சொல்லி பேசுகிறவங்க தெரியும் உண்மையில அவருக்கு யாருக்கும் யார் மேலேயும் அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் கிடையாது நான் பார்த்துருக்கேன். ரேப்பா கடந்து போங்கப்பா, உடுப்பா வேணாம் ஆயிடுச்சு, ஏன்பா அவரை பற்றி பேசுறீங்க, தாண்டி போங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். பல பல நேரடியாக எதிரான கருத்து உடையவங்க, வயசில் மூத்தவங்க, ஆனால் அவர் நம்மளை பற்றி இந்த மாதிரி பேசுறாங்க. உடுப்பா அவர் வயசில் மூத்தவர், அதுக்கெல்லாம் பதில் சொல்லாதப்பா, கடந்து போப்போன்னு தான் சொல்லுவாரே தவிர அவர் பேசிட்டாரா கூடாத நீங்களாம் பேசுன்னு ஒரு பொழுதும் சொன்னது. அப்படி குறிப்பாக ரெண்டு மூணு தலைவர்களே இருக்கிறாங்க, அவர்கள் வந்து பம்படியாக எங்களை எதிர்த்து பேசுவாங்க, எங்களை பற்றி இல்லாத குறையெல்லாம் பேசுவாங்க. அப்படி பேசுகிறேன்னா ஏன்பா மூத்தவங்க, அவங்களாம் ஆரம்பத்தில் நமக்கு நிறைய இது பண்ணவங்க, நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க, பெரியவங்க பேசுறாங்க, எல்லா நேரத்துலையும் நம்ம மறுப்பு தெரிவிக்கணும்னா ஒன்றும் அவசரம் இல்லை, அவசியம் இல்லைப்பா, கடந்து போங்கப்பா, கடந்து போங்கன்னு தான் சொல்லுவேன். அப்படி தான் பல தோழமை கட்சிகள் இன்னைக்கு அவர் சொல்றத ஆட்களை அவங்க இந்த தவறு பண்ணிட்டாருன்னு அவர் இந்த கட்சிக்காரர்
அப்படி சொல்லும்போது கூட அதை கடந்து போடுங்க, விடுங்கப்பா, இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்போ பொதுவாக வந்து அவர் வன்மத்தை தேக்குகிற ஆள் இல்லை, ஒன்றும் வேண்டாம். நீங்கள் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்களும் அண்ணனும் சந்திச்சுக்கிட்டாங்க, பார்த்தப்ப தழுவிக்கிட்டாங்க. ஆனால் அண்ணன் அவர் கருத்தோட அண்ணாமலை கருத்தோட முரண்பாடு இல்லை அண்ணனுக்கு, இருக்குது முற்று முழுதாக முரண்பாடு இருக்குது. ஐயா அன்புமணி ராமதாஸ் என்ன பேசினார் போன தேர்தலில் கூட நம்ம பார்த்தோம், நம்ம இப்போ கூட எங்களை பற்றி எவ்வளோ குறைவாக பேசணும், அவ்வளோ பார்க்கும்போது எப்படி பழகிறாரு. அவருக்கு வந்து அவருக்கு நல்ல புரிதல் இருக்கு, இது அரசியல், இது அவங்க கொண்டிருக்கிற நிலைப்பாடு, அவங்க இன்னைக்கு கூட்டணி கட்சியில் இருக்காங்க, அவங்க அதை தான் பேசி ஆகணும், அவங்களுக்கு ஆனால் நம்ம கொள்கை தான் இருக்குது அப்படின்னு கடந்து போகக்கூடிய ஆள். அதே மாதிரி அந்த அரசியலில் வந்து எதிரியாக பார்க்காம எதிர்கோட்பாடுன்னு பார்க்கறது, மனித நேயம் மாந்த நேயம் அதை மெயின்டைன் பண்ணுறதுல அவர் எப்பயும் குறைவு கிடையாது. எப்போது நேரில் பார்த்தாலும் இன்னும் சில சமயம் சில பெரிய தலைவர்களை திமுகவில் இருக்கிறவங்களை கூட நல்லபடியாக நினைவு கூறுவார், அவர்லாம் அதை பண்ணார் இது பண்ணாருன்னு. பொதுவெளியில் கூட என்னடா நம்ம திமுகவோட எதிர்நிலைப்பாடு எடுத்துருக்குறோமே, இப்படி பேசுனா ஒரு குழப்பம் வந்துடாதா, தம்பிகளுக்கு ஒரு குழப்பம் வந்துடாதா, நம்ம ஏதோ திமுக பக்கம் இருக்கிற மாதிரி ஊடகங்கள் பேசிட்டாதா, இது எதையுமே பேச முடியாது. அவருக்கு மனசுக்கு சரியின் துரைமுருகன் ஐயாவை பத்தி பேசும்போது கூட அப்படிதான் பேசியிருந்தார், ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி அவெல்லாம் நம்ம ஆளுன்னு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த அப்படி வன்மம் அவர் பாராட்டவில்லைன்றதுக்காக நான் சொல்றேன். இன்னைக்கு அவர் மனசுல அன்னைக்கு தோணுச்சுன்னா அது சரின்னா அது சரின்னு பேசுவார், அதை வந்து அரசியலுக்காக நிறுத்த மாட்டார், அதை நிச்சயமா நிறுத்த மாட்டாரு. குறிப்பா தனிப்பட்ட முறையில் விஷயங்களை அவர் பேசவே மாட்டார். கண்டிக்கும் போது வன்மையா கண்டிப்பாரு, கோபம் வந்துச்சுன்னா கடம்படான்னு கண்டிப்பாரு, அது எங்களை தான், வெளியாட்கள் அப்படி பேச மாட்டாரு. கடந்த போது அடிப்படையில் வந்து அவர் வந்து ஒரு பலாப்பழம் போல, நீங்க அந்த சுளைய வந்து நீங்க அனுபவிக்கணும், அந்த இனிமையை நீங்க அனுபவிக்கணும்னா அது மேல இருக்கிற அந்த கொஞ்சம் கடுமையான, அது ஏன் அது கடுமையா இருக்குன்னா அந்த உள்ள இருக்கிற இனிப்பை அந்த சுவையை தக்க வச்சுக்கிறதுக்காக அது ஒரு பாதுகாப்பு கவசம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் அவரை நெருங்குறவங்களுக்கு அது புரியாதவங்களுக்கு சிரமமா இருக்கும், மற்றபடி மிக இனிமையான மனிதர். அதாவது எதுல சார் அவங்களுக்கு வந்து எதுல நாட்டம் அதிகம், திரையுலகில நாட்டம் அதிகமா அரசியல் வாழ்க்கையில நாட்டம் அதிகம்? அவருக்கு வந்து கலை அப்படின் பொழுது திரையுலகம் தான் எனக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல். அவர் வந்து விருப்பமே இல்லாமல் திரையுலகத்தை விட்டு வெளியே வந்துட்டார், அவருக்கு காலம் வந்து நிர்பந்தத்தை விட்டு பண்ணிடுச்சு. அப்போ அந்த 2009 அந்த இனப்படுகொலை நிகழ்வு நடக்கலைன்னா இன்னைக்கு வெற்றிமாறன் போன்ற ஒரு இயக்குநர்களை கம்பீட் பண்ற அளவுக்கு அல்லது விஞ்சுற அளவுக்கு ஒரு பெரிய இயக்குனர், இன்னைக்கும் அவருக்கு பெரிய அந்த கலைத்தாகம் இருந்துட்டு இருக்கு, அவருக்கு பெரிய ஆசை இருக்கு, ஆனால் அவருக்கு காலம் கைகொள்ள. இது எது முக்கியம், நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கை கலைத்துறையில் நம்ம சாதிக்கணும்னு வந்தது முக்கியமா, தமிழினத்தோட மேன்மை முக்கியமானு பார்க்கும்போது தன்னோட தனிப்பட்ட தேவையை கலை ஆர்வத்தை அதை விட்டுட்டு தான் இதுக்கு வந்திருக்காரு. இன்னமும் அவருக்குள்ள தூங்காத ஒரு இயக்குனர், இன்னமும் உயிரோட ஒரு இளைய இயக்குனர் துடிப்போட இருக்கிறார். ஆனால் அதுக்கான நேரம் செலவிட்டால் இங்கே அரசியல் கெட்டு போயிடுன்றதுனால அதுக்கான நேரத்தை அவர் செலவிடாமல் இருக்கார், அவ்வளோதான். தவிர ஒப்பீட்டாளவில் எது இன்றைக்கு தேவையா இருக்குன்னா மக்களுடைய நலன் தேவையா இருக்கு, தமிழக நலன், தமிழர்களுடைய நலன் முக்கியமானதா இருக்கு, அதனால அதை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறதுனால தன்னுடைய தனிப்பட்ட நோக்கம் கொள்கை அதாவது வாழ்க்கை லட்சியமா வச்சிருந்த திரைப்படத்தை இயக்குவது, பெரிய கலைப்படைப்புகளை குறிப்பா திரைப்படத்துக்குள்ள முழுக்க முழுக்க தமிழை கொண்டாந்து சேர்க்கணும், ஆங்கில கலப்பு இல்லாத திரைப்படங்களை உருவாக்கணும், ஒரு பெரிய உள்ளுக்குள்ள பெரிய ஆசை இருக்கு, அதையெல்லாம் நிறைவேற்ற முடியாமல் போயிட்டது அவருக்கு ஒரு கவலையும் குறையும் இருக்குது. இந்த ஒப்பீட்டு அளவில் இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு அரசியல் பட்டுட்டார், இன்னைக்கு அரசியல் தலைவராக தன்னை பரிணமிச்சுக்கிட்டாரு. ஆனால் இன்னமும் அவருக்குள்ள அணையாத கலைத்தாகம் ஆசை இருந்துகிட்டே தான். அதாவது இப்போ அவங்க நடித்த படத்தில் வந்து இது எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க சார்? பொதுவாக தம்பி படத்தை தான் சொல்லுவார், தம்பி படம் அவர் எடுத்த படங்கள் ரொம்ப உச்சம் தொட்டது, பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம், அதனால பொதுவாக அதை பற்றி அவர் சிலாகித்து பேசுவோன்னு நிறைய படம் சொல்லுவார். அவர் 5 அண்ணன் தம்பி சகோதரர் மாயாண்டி குடும்பம், மாயாண்டி குடும்பத்தார், அதில் வர கிளைமேக்ஸ் காட்சி, உச்சக்கட்ட காட்சி, அதில் இருக்கிற டைலாகுங்க, அது எப்படி வந்தது, அது எப்படி எழுதணும், அது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய பேசுவார். அதை பற்றி பேசணும்னா 5 மணி நேரம் கூட ஒரு நாள் தொடர்ச்சியாக பேசிடுது, நான் ஸ்டாப்பாக 5 மணி நேரம் மத்தியானம் ஆரம்பித்து நேரம் போனதே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறோம், அப்படி பேசக்கூடிய ஆள்.
கலைத்துறை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவருக்கு நேரம் போறதே தெரியாது, அந்த அளவுக்கு அவர் பேசுவாரு. பொதுவா ரெண்டு விஷயங்களை அவரு ரொம்ப ரசனையா கவனிப்பார். உரையாடல், அதாவது வசனம், எந்த வசனம், எந்த கேரக்டர் என்ன பேசிச்சு, என்ன பேசினப்போ அதோட விளைவு ஆடியன்ஸ் மத்தியில் என்னவா இருந்தது, அது எவ்வளவு சரியான வார்த்தைன்னு ரசிப்பாரு. அதே போல இசையை அவர் ரொம்ப விரும்பி தமிழ் கால தேவையில்லாமல் இந்த இங்கிலீஷ் வார்த்தையை போட்டிருக்க மாதிரி, இந்த ஆங்கில சொல்லு தேவையில்லை, தேவையில்லை வலிய மத்தியாக இவனுக்கு போடுறானுங்கன்ற அந்த கவலையை அவர் பதிவு பண்ணுவார். அதுல அவருக்கு கோபம் வரும். அதுக்கு சாதாரணமாகவே இயல்பாக பயன்படுத்தக்கூடிய தமிழ் சொல்லாடல் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் போடுறாங்கன்ற அந்த கோபத்தை அடிக்கடி வெளிப்படுத்துவார். இசை இந்த இடத்துல சரியாக உட்கார்ந்துருக்கு, இந்த இடத்துல இந்த பாட்டு போட்டது சரி அது அப்படின்னு வர, சிலது சிலது இது போட்டிருக்க கூடாதுன்றது நம்ம சொல்லுவார், அது நம்ம இப்போ சொல்ல தேவையில்லை சில படங்கள். அப்போ அந்த விதத்தில் வந்து ரொம்ப ரசனையாக அவர் பேசுவார். புத்தகங்களை பற்றி பேசும்போது கேட்பார், நீங்கள் நாங்கள் கேட்போம்ல நீங்கள் எப்படி நம்ம பேசுகிறீங்க தம்பி, அதுவாக வாழணும்ப்பா, நீ பேசணும்னு நினைக்கூடாது, நீ அதுவாக வாழணும், எப்படி உங்களுக்கு வரியெல்லாம் ஞாபகம் இருக்கும், அதெல்லாம் ஞாபகம்லாம் இருக்காது, எந்த புத்தகம் படிக்கணும் அதுக்கு அடிக்கோடிட்டு வச்சுருப்பேன், அதில் வந்து அடையாளம் வச்சுருப்பேன், அதாவது புக் நோட் புக் மார்க் வச்சுருப்பேன், அது என்னவோ அதை பார்த்துருவேன், அதை பார்த்தேன்னா நான் பேசும்போது அந்த அந்த பக்கம் என் கண்ணில் தெரியணுவார், அதாவது என்ன சொல்கிறதுனா ஃபோட்டோ விஷன் சொல்கிறேன், எனக்கு அப்படியே அந்த பக்கம் தெரியும், நான் அதை பார்த்து படிக்கிற போல தான் பேசுவேன், அதனால அது அது மன மண்டையில் வச்சுட்டு பேச தேவையில்ல, கண் முன்னாடியே எனக்கு தெரியும் முயற்சி பண்ணலாம் வச்சுக்க தேவையில்லை, அவருக்கு இயல்பாவே ஞாபகம் இருக்கும், ஒரு பேரையும் தப்பா சொல்ல மாட்டாரு, ஒரு அறிஞர் பேரையும் குறிப்பிடும் போது தப்பா சொல்ல மாட்டாரு, ஒரு கொட்டேஷனை மாத்தி சொல்ல மாட்டாரு, அவர் மண்டல எப்படிதான் இருந்தது இங்க இதுல சொல்லுவாங்க ஜட்ஜஸ் பெரிய லீடிங் கண்ட்ரிபியூஷன் இல்ல எலிஃபென்டைன் மெமரின்வாங்க, ஒரு யானையை தான் வந்து ஞாபக சக்திக்கு சொல்லுவாங்க, அது போன பாதையை பல வருஷம் ஆனாலும் மறக்காது, ஆட்களை மறக்காது, அது மாதிரி பல தகவல்களை மறக்காதுன்னு, அது மாதிரி அவருக்கு ஒரு எலிஃபென்டைன் மெமரி இருக்கு, அந்த மெமரியில எல்லாரையும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கோம், எத்தனை முறை ஒரு கொட்டேஷன் சொன்னாலும் நாலு வருஷம் கழிச்சு அந்த கொட்டேஷன் சொன்னால் அந்த கொட்டேஷன் சொல்ற பேரை மறக்க மாட்டார். ஜான் பெர்கின் சொல்றாருன்னா ஜான் பெர்கின் இன்னைக்கு ரெஃபர் பண்ணோம்னா அந்த பேரை தவறாம பண்ணுவார், அவர் சொல்லி சொல்லி எங்களுக்கு பல பேர் மண்டக்குள்ள உட்காந்ததுலாம் இருக்குது. அலெக்ஸ் கூலியர்னு சொல்றாருன்னா நீங்க எத்தனை வருஷம் கேட்டாலும் அதை ரெஃப்ரெஷ் பண்ணி வரதுல, அவர் அவர் மண்டைக்குள்ளே இருக்காரு, கார்படுன்னுவாங்கல்ல அது மாதிரி, அது பதிவு செய்யப்படல, அது வந்து வடிக்கப்பட்டிருக்கு, ஒரு கல்வெட்டு போல அவர் பதிவாயிருக்க, அந்த மாதிரி கொட்டேஷன்ஸ் எல்லாம் அது எப்படி தான் ஞாபகம் வச்சிருப்பாரோ, ஆயிரம் கொட்டேஷன் குறையாம அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்வார். அதே மாதிரி திருக்குறள் எத்தனை குறள் தான் அவர் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு, தொடர்ந்து அது வந்து ஊத்தும். அப்போ அது எல்லாம் வந்து அவரோட அவரோட படிப்பாற்றதுனால வருது. ஏன் படிக்க முடியுதுன்னா ரசிக்கிறார், அதில் இருக்கிற விஷயங்களை ரசிக்கிறதுனால அவரால் கூர்ந்து அதை ரசித்து படிக்கிறதுனால மனசில் தங்கிடும். அதனால் அந்த விஷயத்துலலாம் படிக்கிற விஷயம் இலக்கியம் பேசுறது இன்னும் எனக்கு என்னென்னா அவருக்கு போதுமான இலக்கிய மேடைகள் கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். அரசியல் மேடை பேசுகிறார்ல, அவருக்குலாம் இலக்கிய மேடை போதுமான அளவு, ஆரம்பத்துலேருந்து அவர் போராளியாகவே வந்துட்டார், அவர் தொடர்ச்சியாக வந்து திக மேடைகள், திமுக மேடைகளில், அப்புறம் அதிமுக மேடை, கம்யூனிஸ்ட் மேடைகள்னு மேடைகள்லேயே பேசி வந்துட்டாரு. இலக்கிய மன்றங்கள் அவர் பேசுறதுக்கு பெரிதாக வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இலக்கியம் பேச சொன்னால் இன்றைக்கி ஐயா நெல்லைக்கண்ணனுக்கு பிறகு அவர் இல்லை, அவருக்கு பிறகு அற்புதமாக இலக்கியம் பேசக்கூடிய அந்த நினைவு ஆற்றல் அது வரிசையாக தடங்கள் இல்லாமல் சொல்கிறது அதெல்லாம் அண்ணன் சீமானிடம் இருக்கு. அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல பயணம் செய்யலை முத கொண்டு புக்கு படிப்பாங்கன்னு சொல்லிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், அது எந்த மாதிரியான புக்கை வந்து ரொம்ப விரும்பி படிப்பேன்? பெரும்பாலும் அரசியல் புரட்சிகள் சார்ந்த புத்தகம், எல்லாத்தை பற்றி இருக்கும், பாபுலன் நெருடாவை பற்றி இருக்கும், ஒரு சமயம் பார்த்தா ஆப்பிரிக்க விடுதலை பற்றி இருக்கும், ஒரு தடவை பார்த்தா பிரபாகரன் தேசிய தலைவர் பற்றிய புத்தகங்கள் இருக்கும், பெண்ணும் மண்ணும்னு ஒரு புத்தகம் ஒரு தடவை பார்த்தேன், அது வந்து அரசியல் லேண்டையும் பெண்ணையும் வச்சு எப்படி அரசியல் நடக்குதுன்ட்டு, அது மாதிரி எல்லா தலைப்புலையும் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் இலக்கிய புத்தகங்களை நம்ம பார்க்கறதுக்கு அரசியல் சார்ந்த புத்தகங்கள், வெளிநாட்டு அரசியல் போராளிகள் எப்படி இருந்தாங்க, மற்ற நாடுகளில் விடுதலை போராட்டங்கள் எப்படி முகிழ்த்தது, அது மாதிரியான புத்தகங்கள் தான் நிறைய வரும். எல்லாமே இருக்குது, எல்லாம் என்ன இருக்குன்னா இலக்கியம் சார்ந்ததாக இருக்கும்போது என்ன இருக்கும்னா, அந்த புத்தகம் அந்த லைப்ரரி நான் ரெண்டு மூணு தடவை ஒழுங்கு பண்ணியிருக்கேன், அந்த புத்தகத்தை ஒழுங்கு பண்ணால் யாரையும் விட மாட்டார், குறிப்பிட்ட நபர்களை தான் விடுவார். அப்படி ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு பிறகு நான் முன்னாடி அந்த லைப்ரரி ஒழுங்கு பண்ணியிருக்கேன். அப்படி ஒழுங்கு பண்ணுற நேரத்தில் நான் என்னென்ன புத்தகம் பார்த்தேன்னா, தமிழர் சார்ந்த வரலாறு நீங்கள் வெளியில் பார்த்தே இருக்காத புக்கெல்லாம்
பண்டாரவண்ணியன்னா பண்டாரவண்ணியனை பற்றி ஒரு 10 புத்தகம் இருக்கும். மருதுபாண்டியன்னா மருதுபாண்டியனை பற்றி 25 புத்தகம் இருக்கும். வேற எழுதி சின்ன சின்ன புத்தகம் கூட இருக்கும், 10 பக்கம் இருக்கிற புத்தகம் கூட இருக்கும். அப்போது அந்த ஒரு நபரை பற்றி 10 தலைவரை பற்றி 10 பேர் எழுதியிருந்தா 10 பேரையும் படிச்சுட்டு தான் அவர் ஒரு முடிவு போடுவார். அவர் ஒரு யாரோ ஒருத்தர் போட்டீங்கன்னா தவறாக கூட இருக்கும், அதனால அது மொத்தத்தையும் படிச்சிருவார். அது மாதிரி பாண்டியர் வரலாறு, சேர வரலாறு, சோழர் வால்யூம் வால்யூமா சிலதெல்லாம் 2-3 செட்டு கூட இருக்கும். ஒரே சோழர் வரலாறு 3 வால்யூம் 3 செட்டு இருக்கும். தெரியாமலே வாங்கி வந்துடுவார் போல இருக்கு, அப்படியே கொண்டு போது அப்படி சேர்த்துடும். அது புத்தகம்லாம் எப்படியும் ஒரு 10,000 புத்தகத்துக்கிட்ட இருக்கும் லைப்ரரியில். அதை ஒழுங்கு பண்ணுறதுக்கு ஒரு நாளில் பண்ண முடியாது. நாங்கள் 3-4 பேர் சேர்ந்து பண்ணுவோம், அதுவே ஒரு 7-8 நாள் ஆகும். அதுக்கும் திட்டுவார், என்னடா இப்போ இந்த மாதிரி பண்ணுறீங்க, எப்படிடா அப்புறம் அப்போ படிக்கிறதுன்னு கேட்பாரு. அதெல்லாம் வந்து நீங்கள் எனக்கு தெரிந்து இன்றைய அளவில் அம்மையார் ஜெயலலிதா நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க, ஆங்கில புத்தகங்கள். ஆனால் அண்ணன் லைப்ரரியில் ஆங்கில புத்தகங்கள் கிடையாது. ஆங்கில புத்தகங்களை அவர் படிக்கிறப்பில்ல, ஆங்கில புத்தகம்னா மொழி மாற்றம் செய்யப்பட்ட புத்தகங்களை படிப்பார். அப்படி படிப்பார். பாம்பாய் சவு, ஓசிமின், இது போன்ற எல்லா சமகாலத்து போராளிகளோட வரலாறு எல்லாத்தையும் படிப்பார். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் படிப்பார். ஐயா பெரியார் பற்றி புத்தகங்களையும் படிப்பார், அதுவும் அங்கே இருக்கும். ராமாயணத்தை பற்றி பெரியார் எழுதின புத்தகங்கள் அதை படிப்பார். அதில் என்னென்ன அதில் சொல்லியிருக்குன்னு உள்வாங்கிப்பார். அப்படி பல புத்தகங்கள் நம்ம பார்க்கலாம். எல்லா புத்தகங்களும் இருக்கும், ஆங்கில புத்தகங்கள் இருக்காது. அது நீங்கள் அது பிரிக்காமல் கூட சில புத்தகங்கள் சேர்ந்து போயிடும். ஏன்னா அது வாங்கிட்டு வந்து இருந்திருக்கும், தெரியாமல் அதையும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அதனால் அதை பிரிக்காமல் வச்சுருப்பாரு. அப்படி கூட சில புத்தகங்கள் இருக்கும். பெரிய லைப்ரரி அது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஐயா அண்ணாமலை எல்லாம் சொல்கிறாங்க நான் 20,000 புத்தகம் போச்சேன்னா அது இயல்பில் சாத்தியம் இல்லை. எனக்கு தெரியும் இன்றைய தேதியில் தமிழ் வெளியில் தமிழ் அரசியல் தலைவர்களில் அண்ணன் சீமானை விஞ்சி புத்தகங்களை படிக்கிற ஒரு தலைவர் இல்லவே இல்லை, நான் உறுதியாக சொல்லணும். அவ்வளோ பெரிய படி. எந்த வயதில் சார் அவங்களுக்கு வந்து தமிழ் மேலே வந்து அதிக பற்று ஏற்பட்டது? நான் வந்து அவரிடம் சமீப காலமாக தான், ஒரு 7-8 ஆண்டு காலமாக தான் நெருங்கி பழகிறேன். ஆனால் அவருடைய காணொலிகளில் நான் பார்க்கும்போது சிறு வயதுலேருந்தே அவருக்கு இருக்குன்னு நான் புரிந்து கொள்கிறேன். அவருக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப எளிய பின்புலம், சாதாரண தமிழ் குடும்பம், வெறுமனே தமிழ் மட்டுமே பேசக்கூடிய ஒரு சின்ன கிராமப்பகுதி. அதுலேருந்து வளர்ந்து வரும்பொழுது நான் என்ன புரிந்து கொள்கிறேன்னா அவர் ஆங்கிலம் கூட அவ்வளோ பெரிய அதை அவருக்கு தெரிந்து அறிந்திருக்கவில்லை. அதற்கு பிறகுதான் அவர் அந்த குறைந்த ஆங்கிலத்தை கூட அவர் அறிந்திருக்கு. அப்படி அவர் இருக்கும்பொழுது தமிழ் மட்டுமே பழக்க மொழியாக புழக்க மொழியாக இருந்திருக்கு. அதோட தொடர்ச்சியாக திகாவில் வராங்க, திமுகவில் வராங்க. அப்படி பேசும்போது இயல்பாகவே அங்கே தமிழ் சார்ந்தது தானே. இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, அடிப்படையில் இந்த கூறுகள் இல்லாமல், தமிழை பற்றி காதல் இல்லாமல் அரசியல் தளத்துக்குள்ளே நீங்கள் வர முடியாது. இன்றைக்கு இருக்கிற பாஜக அரசியலை விட்டு நீங்கள் தள்ளி வச்சுட்டிங்கன்னா அது பழைய நீதி கட்சி அரசியலாக இருக்கலாம். அதில் ஆரம்பித்து பிராமணர் சங்கத்தில் ஆரம்பித்து நீங்கள் எப்படி ஆரம்பித்தாலும் எல்லா சூழ்நிலையிலையும் தமிழை விரும்பியவர்கள், தமிழை ரொம்ப நெருக்கமாக நேசித்தவர்கள், தமிழோட கலாச்சார விழுமியங்களை புரிந்தவர்கள், அவர்கள் தான் அரசியலில் இங்கே வர முடியும். நான் பார்த்தவரை நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவரை எடுத்து பார்க்கலாம். ஜீவானந்தம், கக்கன் போன்றவர்கள்லாம் வந்து அவ்வளோ தீவிரமான கம்யூனிஸ்ட் அரசியல் பேசணும் கூட இலக்கியத்தில் தமிழ் மேலே பெரிய நாட்டம் இருக்குது. அதனால் தமிழை புரியாமல் விரும்பாமல் இங்கே வர முடியாது. அவர் அடிப்படையில் உள்ளுக்குள்ளேயே சிறு வயதுலேருந்து தமிழ் மீது அவருக்கு பெரிய ஆர்வம் இருந்ததை தான் நான் புரிஞ்சுக்கிறேன்.